ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிசி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆலோ பேட்டிஸ் தாங்க செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஆனால் ஆலோ பேட்டிஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி அதில் ஆல் இன்ட்ரப்ஷன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மேலே வைக்கிறதுக்கு மைதா மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு அகலமான மிக்சிங் போல் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம். அதை கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கி போட்டுப்போம். அப்போ ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வந்திருக்கும். இப்போ மைதா மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம். நான் வந்து பிங்க் சால்ட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எந்த ஆயிலாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். ஓமம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து வாசமாக இருக்கும். மைதா மாவோட அந்த எண்ணெய் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ மைதா வந்து கொஞ்சமாக எடுத்து இப்படி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஷேப் வந்து வரணும். உடச்சி விட்டு அந்த மாதிரி வந்து உடையணும். இது வந்து பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. இந்தளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ மாவு நல்லா சாஃப்டாக வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசையுமோ அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். மாவு வந்து ரொம்பவும் வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்பவும் வந்து தண்ணியாக லிக்யூடியாகவும் இருக்கக்கூடாது. இந்த சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துப்போம். நம்ம நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கனால நம்ம தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது. பாருங்கள், கொஞ்சம் தான் ஊற்றுனேன், நல்லா வந்து சாஃப்டாகிடுச்சு. இந்த ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்கும் போது நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும். ரொம்ப நேரத்துக்கு வந்து கிறிஸ்பியாக வந்துருக்கும். இதுக்கு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பிசையணும். நிறைய எண்ணெய் ஊற்றிக்கணும், நல்லா வந்து சீக்கிரமாகவே சாஃப்டாயிரும் மாவு. பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு, நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துப்போம். மேலே வந்து ஆயில் சேர்க்கும் போது மாவு மேலே வந்து காஞ்சினா இன்னும் நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும். பிசையெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் வந்து இந்த ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். இப்போ எல்லா இடமும் அந்த எண்ணெய் வந்து பட்டுடுச்சு. இது அப்படியே வந்து இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும், நல்லா சாஃப்டாகி வரும். இது ஊறதுக்குள்ள உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் செய்யறதுக்கு ஒரு க்ளீனான கடாய் இல்லை, ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக இருந்தால் போதும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் வந்து ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை முடிஞ்சதுக்கு நல்லா வந்து பொடியாக வந்து கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம். வெங்காயம் சீக்கிரம் வதக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ரொம்ப சேர்க்க தேவையில்லை. நம்ம வந்து மைதாவை பிசையும் போது உப்பு வந்து கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸ்டஃபிங்க்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்தா போதும். உப்பு சேர்த்து வதக்கிறதுனால வெங்காயம் சீக்கிரமாக வந்து வதங்கிடும். நல்லா வதக்கி எடுத்துடுவோம். வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி மசியிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு 70% மட்டும் வந்தால் போதும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு மீதி இருக்கிற மசாலா பொருட்களை இப்போ சேர்த்துருவோம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், கால் ஸ்பூன் மிளகுத்தூள், கால் ஸ்பூன் கரம் மசாலா, கால் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் வத்தல் தூள். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகுத்தூள் வரை சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சாட் மசாலா சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணும், ரொம்ப வந்து புளிப்பாக இருந்த மாதிரி இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம். இப்போ நம்ம சேர்த்துக்க அந்த மசாலா பொருட்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து மசாலா உதக்கும் போதே செம்ம வாசமாக வந்துருக்கும்.
நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள் இந்தளவுக்கு சூப்பராக வந்து வந்திருக்கு. இதை வந்து மசாலா வந்து வேகிறதுக்காகவும் பச்சை வாசனை போடுறதுக்காகவும் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கால் கப்புக்கும் குறைவாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் தண்ணி சேர்க்கக்கூடாது. நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டஃபிங் வந்து ரொம்ப வந்து லிக்விடாக இருந்த மாதிரி இருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸ்டவ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நம்ம சேர்த்துக்க தண்ணி வந்து கொஞ்சம் வத்தி வந்து வரட்டும். பாருங்கள் நல்லா வந்து வத்தி வந்திருக்கு. வத்தி வந்து நம்ம சேர்த்துக்க அந்த எண்ணெய் மட்டும் வந்து நல்லா தெரிஞ்சு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம சேர்த்துக்க தண்ணி எல்லாமே வத்தி ஒரு கிரேவி மாதிரி வந்துருக்கு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா வேக வச்சுட்டு தோல் எடுத்து நல்லா மேஷ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதுமே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கோட மசாலா எடுத்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கோடையும் அந்த மசாலா நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இந்தளவுக்கு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுச்சு. இப்போ வந்து உப்பு காரம்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே கம்மியாக இருந்ததுன்னா எப்பவுமே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள் எனக்கு உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக வந்துருக்கு. ரொம்ப வந்து லிக்யூடாக இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருக்கணும். அப்போ தான் நம்ம உள்ளே வைக்கும் போதும் கரெக்டாக வந்துருக்கும். உள்ள வந்து ரொம்ப லிக்யூடாக இருந்துச்சுன்னா மாவு எல்லாமே வந்து இதாயிரும். இது ஒரு சூப்பராக வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருக்கும், நல்லா கெட்டியாக வந்துருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். நல்லா வந்து ஆறட்டும். இப்போ மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. மாவு வந்து நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்து வச்சுட்டு ஒரு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுப்போம். செம்ம சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பிசையும் போது இன்னுமே வந்து நல்லா வந்து சாஃப்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன பால்ஸாக வந்து பிடிச்சு எடுத்துப்போம். ரொம்ப வந்து பெருசாக வேணாம், ரொம்ப வந்து சின்னதாக வேணாம். இந்த சைஸில் வந்துருக்கணும். நம்ம வந்து சப்பாத்தி போடுவோம்ல, அதோட கொஞ்சம் வந்து பெருசாக இருந்தால் போதும். இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இதே போல் நம்ம எல்லா பவுல்ஸையுமே வந்து பிடிச்சு எடுத்து எடுத்துப்போம். இதே போல் பிடிச்சு எடுத்துப்போம். பாருங்கள் இப்போ எனக்கு வந்து அஞ்சு பால்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதில் வந்து அஞ்சு பால் வந்து கொஞ்சம் பெரிய பாலும் ஒரு சின்னதை வந்து உனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கவுண்டர் டாப்பில் நல்லா வந்து கொஞ்சம் மைதா மாவு வந்து சேர்த்துப்போம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாலை வந்து வச்சுருவோம். இப்போ நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துப்போம். நல்லா வந்து மெல்லிசாக வந்து தேய்க்கணும். அதே போல் ரவுண்டாக வந்து தேய்க்க வேணும். இந்த மாதிரி கொஞ்சம் நீளமான ஷேப்பில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இடத்துல இந்த மாதிரி நல்லா பரட்டி போட்டுட்டு இந்த மாவெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து தேய்ச்சி விட்டு இது பண்ணுவோம். அப்போ தேய்க்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வந்து வரும். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். நல்லா மெல்லிசாக வந்து தேய்ச்சிருக்கோம். இப்படி தான் தேய்க்கணும். இப்போ இதெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். நீங்கள் இதை நைஃப் இல்லைன்னா ஒரு பீஸாக கட்டரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேர்பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்தளவுக்கு வந்துருக்கணும். நல்லா மெல்லிசாக வந்துருக்கணும். ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒரு தடவை மறுபடியும் நீல வாக்கில் தேய்ச்சி விட்டுப்போம். ஏற்கனவே மெல்லிசாக தான் தேய்ச்சிருக்கோம். இன்னும் ஒரு தடவை லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுப்போம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து மெல்லிசாக தேய்ச்சிருக்கும். அந்த கீழே வந்து அந்த கவுண்டர் டாப்போடது தெரியுது, என் கையோடது தெரியுது. பாருங்கள் இந்த அளவுக்கு மெல்லிசாக வந்துருக்கணும். அப்போ நல்லா வந்து நமக்கு கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து வச்சுருவோம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வந்து எடுத்து இந்த மாதிரி நடுவில் வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக இருந்தால் போதும்.
இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி எல்லாம் நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாம். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து மைதா மாவு வந்து இது வந்து ஸ்டஃபிங்கை வந்து சீல் பண்ண முடியும். ரொம்பவும் வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் க்ரீமியாக வந்து கரைச்சி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் கூட வச்சு கூட நீங்கள் சீல் பண்ணிக்கலாம். நான் அதை விட நீங்கள் மைதா மாவு வச்சு சீல் பண்ணும்போது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்துருக்கும். பொறிக்கும் போது ஸ்டஃபிங் எதுவுமே வெளியில் வராமல் நீட்டாக இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து கரைச்சி விட்டாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து அந்த மைதா மாவு அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சமாக அந்த சிலிக்கான் ப்ரஷில் வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி விட்டுடுவோம். உங்களோட சிலிக்கன் ப்ரஷ் இருந்து அதை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வந்து கையினால் கூட நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ அதை வந்து இந்த அப்படியே வந்து எடுத்து விட்டுடலாம். எடுத்து அப்படியே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா சைட்லலாம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா வந்து ஒட்டிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் மைதா பேஸ்ட்டை வந்து எடுத்துப்போம். இந்த சைடு கார்னரில் வந்துட்டு அதே போல் தேய்ச்சி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுட்டு அதே போல் இந்த 2 சைடையும் இந்த மாதிரி வச்சு நல்லா வந்து சீல் பண்ணிடுவோம். பாருங்கள் இந்தளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும். வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதை வந்து கொஞ்சம் பீஸாக கட்டுற வச்சு கட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைடில் உள்ளதையுமே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுப்போம். நீங்கள் அப்படியே போகிறதாலும் போடலாம், நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஷேப் வந்து கொஞ்சம் கரெக்டாக வர்றதுக்காக வந்து சூப்பராக வந்து வந்திருக்கு. இப்போது கொஞ்சமாக மைதா பேஸ்ட்டை வந்து எடுத்துட்டுப்போம். இந்த சைடில் ஒரு சைடில் மட்டும் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சமோசாக்கு வந்து ஷீட் எடுக்க தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். செம்ம ஈஸியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும். இந்த சைடை வந்து அப்படியே வந்து எடுத்துட்டு இந்த சைடில் வந்து நல்லா வந்து வச்சிருவோம். ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போது இந்த இது சூப்பராக வந்துட்டு இதை அப்படியே வந்து பின்னாடி வந்து போட்டுடுவோம். பின்னாடி போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் மைதா பேஸ்ட்டை எடுத்து இந்த சைடு வந்து பின் சைடாக போட்டு எடுத்துப்போம். பின் சைடாக போட்டாச்சு. இதை வந்து அப்படியே வந்து இந்த சைடு வந்து ஒட்டி விட்டுப்போம். பாருங்கள் இப்போ இந்த சைடும் வந்து சீல் மாதிரி நல்லா கரெக்டாக ஆயிருக்கும். அதே போல் பின் சைடும் ஆயிருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி எட்ஜெலாம் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா வந்து ஒட்டிடும். இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். மறுபடியும் ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். இன்னும் ஒரு ஷீட்டை வந்து எடுத்து வச்சுருவோம். போகிற தடவை நல்லா வந்து கொஞ்சம் நீளமாக தேய்ச்சி விட்டுடுவோம். இப்போ நீளமாக தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்லேருந்து ஒரு ஸ்பூனை வந்து எடுத்து வைக்க போகிறோம். நடு சென்டரில் வந்து வச்சுருங்க. ரொம்பவும் நிறைய வச்சிட்டோம்னா நமக்கு வந்து மடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ வந்து கொஞ்சமாக அந்த 1 ஸ்பூன் வச்சு வச்சுக்கோங்க. சின்ன ஸ்பூனாக இருந்ததுன்னா ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூன் இருக்கனால 1 ஸ்பூன் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் மைதா மாவு பேஸ்ட்டை எடுத்துட்டு இந்த சைடில் மட்டும் நம்ம வந்து தேய்ச்சி எடுக்க போகிறோம். தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ இதிலேருந்து மெதுவாக எடுத்து இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்க்கு மேலே அப்படியே வந்து நீட்டாக வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ஈவனாக வந்து நல்லா செட் ஆகி நல்லா ஒட்டிடும். நம்ம பொறிக்கும் போதும் வந்துட்டு மசாலா வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பிரியாமல் வந்து வரும். இப்போ அதே போல் இந்த சைடையும் மைதா மாவு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். சமோசா வந்து ஃபோல்ட் பண்ணுறதோட இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். அதே போல் இந்த சைடையும் எடுத்து விட்டுடுவோம். இப்படி சீல் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராத அளவுக்கு சீல் பண்ணிக்கிடணும். நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும், ஈவனாக வந்து செட் ஆகிடும். இப்போது இந்த சைடையும் வந்து மைதா மாவு பேஸ்ட்டு வந்து வச்சு தேய்க்க போகிறோம். இந்த சைடு வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து எடுத்து ஒட்டி வைக்க போகிறோம்.
நல்லா ஒட்டி வச்சாச்சு. இதை அப்படியே மெதுவாக எடுத்து விரட்டி போட்டுக்கலாம். விரட்டி போட்டுட்டு பின் சைடும் வந்து மைதா மாவு பேஸ்ட்டை வந்து தேய்க்க போகிறோம். தேய்ச்சாச்சு. இதை வந்து மறுபடியும் எடுத்து இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்து ஒட்டி வைக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். இந்த சைடு பார்த்தாலும் நல்லா அழகாக வந்துருக்கும், இந்த சைடு பார்த்தாலும் நல்லா அழகாக வந்துருக்கும். இதனால் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுருவோம். இதே போல் நம்ம எல்லாத்தையுமே இப்போ செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே இந்த ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு வந்து ஒரு கப் மாவுக்கு 9 வந்து கிடச்சிருக்கு. உள்ளோட ஸ்டஃபிங் வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கு. இப்போ ரொம்ப ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து உடனே வந்து சேர்த்துடலாம். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டுடன் இந்த மாதிரி ஸ்லோவாக வந்து பபிள்ஸ் வந்து வரணும். அப்போ தான் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். தீ வந்து ரொம்பவும் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து சட்டன்னு கரிஞ்சிடும், நல்லா வந்து முறுமுறுப்பாக வந்து வராது. பாருங்கள் சேர்த்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். மெதுவாக அந்த மாதிரி பபிள்ஸ் வந்து வரணும். ஒரே நேரத்தில் மொத்தத்தையும் சேர்க்காமல் 2 அல்லது 3 பஜ்ஜா போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. கடாயோட அகலத்தை பொறுத்து நான் வந்து 2 பஜ்ஜா போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக வந்து பபிள்ஸ் வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வந்து கிறிஸ்பியாக இருந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் நமத்து போன மாதிரி ஆகிடும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து மொறுமொறுப்பாக பொறிச்சு எடுத்துக்கும். அதே போல் போட்ட உடனே வந்து பரட்டி போட்டக்கூடாது. கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் நல்லா செட்டாகி வந்ததுக்கப்புறம் பரட்டி போடணும். போட்ட உடனே பரட்டி போட்டோன்னா உள்ளோட ஸ்டஃபிங் வந்து வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு சீர் வந்து கொஞ்சம் வெந்து செட் ஆகி வந்திருக்கு. இப்போ மெதுவாக வந்து பரட்டி போட்டுடுவோம். பாருங்கள் லைட்டாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. பாருங்கள் நான் சொன்ன மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. ரொம்பவும் வந்து லோ ஃப்ளேமில் எதுவும் வச்சிடாதீங்க, எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். அதே போல் நல்லா வந்து எல்லா சைடும் ஈவனாக வந்து கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு பொறிச்சு எடுத்துப்போம். இப்போ பாருங்கள் இன்னுமே நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வந்து ஈவனாக பரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துப்போம். அப்போ தான் நல்லா எல்லா சைடும் நல்லா வந்து கிறிஸ்பியாக நல்லா ப்ரௌன் கலரில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நல்லா வந்து ப்ரௌன் கலரில் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நல்லா வந்து வெந்துட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வந்து வந்திருக்கு. இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுத்து வச்சுருவோம். சூப்பராக நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வரும். இப்போ நம்ம மீதி இருக்கிறதையும் போட்டு பொறிச்சு எடுத்துப்போம். நான் சொன்ன மாதிரி மிதமான தீயே வச்சுக்கோங்க. மீதி இருந்ததையும் நான் சேர்த்துட்டேன். இதையும் நான் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா சுட சுட சர்வ் பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சமோசாக்காக நம்ம வந்து ஷீட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும், அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம ஈவினிங் நேரத்தில் நம்ம வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட் இருந்தாலும் குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களும் பெரியவங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். நான் வந்து இதுக்கு காம்பினேஷனுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து வச்சிருக்கேன். அதோட சேர்த்து டிப் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்வீட் ரெசிபிஸும் நிறைய போட்டிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.